டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்கள் அன்புடன் வரை வருகிறது இதில் ஒரு மூன்று விதமான முக்கியமான இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பற்றி பேச போகிறோம் ஸோ என்ன என்னென்னா பிஜிடிஆர்பி ரிசல்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன் அந்த பதிமூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒரு தற்காலிக வேலை இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க ஸோ விண்ணப்பம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து ரொம்ப ஹெவியாக ரொம்ப ஹை பீக்கில் விண்ணப்ப படிவம் ஃபுல்லப் பண்ணுறதுக்கு நிறைய கூட்டம் போய்கிட்டு இருக்குது ஸோ இன்னொரு சைடு இந்த பதவிகளுக்கு யாரும் விண்ணப்பிக்க வேணாம் அப்படின்னு இன்னொரு பீரியட் ஸோ ஒரு சிலர் விண்ணப்பிக்க வேணான்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் அப்ளை பண்ணுறதுக்கு போய்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் அப்ளை பண்ணுறது நல்லதா பண்ணாமல் இருக்கிறது நல்லதா ஸோ இதை பற்றி தான் பேச போகிறோம் ப்ளஸ் பிஜிடி ரிசல்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுல என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ எல்லாருமே எதற்கான டேட் அப்படிங்கிறது இன்னைக்கு நாலாம் தேதியிலேருந்து ஆறாம் தேதி ஈவினிங் தான் டைமிங் இருக்குது ஸோ அதற்கான அப்ளிகேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வெப்சைட்லேயுமே இருக்குது ஆன்லைன்லையுமே இருக்குது நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அந்தந்த எந்தெந்த ஸ்கூலில் வேக்கண்ட் இருக்கோ அதை வந்து டைரெக்டாகவே போய் கொடுத்துடலாம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் ப்ளஸ் மார்க் லிஸ்ட்டு அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே அப்ளிகேஷன் எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படின்றது காலையிலேயே ஒரு வீடியோவை போட்டோம் ஸோ அப்ளிகேஷனை அதை பார்த்துக்கோங்க யாரெல்லாம் பார்க்கல அப்படின்றவங்க ஸோ அதில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறோம் அப்ளிகேஷன் எப்படி ஃபில்லப் பண்ணணும் அவங்க என்னென்ன டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது முதக்கொண்டு எல்லாத்தையுமே கொடுத்துருக்கோம் ஸோ அந்த எலிஜிபிலிட்டியில் நீங்கள் படிச்சுருந்தீங்க அப்படி இருந்தாலும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ப்ளஸ் உங்களுக்கு அதில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா விண்ணப்பிக்கலாம் ரெண்டாவது விண்ணப்பிக்க வேணாம் அப்படின்னு ஸோ விண்ணப்பிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம அவங்க டைரெக்டாக அதை தான் சொல்கிறாங்க அப்படின்றத பேசக்கூடாது என்ன ரீசன் அப்படின்னா நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ஒரு வேலை அப்படின்றது ரெக்யூர்மெண்ட் போர்டு மூலயமா வச்சு அவங்க வந்து இந்த பதிமூணாயிரம் போட்டிங்க தற்காலிக பணியிடமாக டெம்ப்ரவரி ஸ்டாஃப்ஸாக எடுக்கக்கூடாது ரெக்யூர்மெண்ட் போர்டு மூலயமா பூரா ரெகுலர் ஸ்டாஃப்ஸாக தான் எடுக்கணும் ஸோ அப்படி ரெகுலர் ஸ்டாஃப்ஸாக எடுத்தால் கிட்டத்தட்ட உங்களுக்கு டீச்சர்ஸ்க்கான சேலரி தெரியும் ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் பிஜிடி அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பது ரூபா பேசிஸ் வரும் ஸோ நார்மல் டீச்சர்ஸ்னால் ஒரு இருபது ரூபா அந்த ரேஞ்சில் வரும் ஸோ அது சேலரியை பற்றி பேச வரல பட் அப்படி எடுத்துருக்கணும் பட் அதுக்கு பதிலாக இப்போ டெம்பரவரியாக இந்த கல்வி ஆண்டுக்கான இதை முடிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க டெம்ப்ரவரியாக ஸ்டாஃப்ஸ் எடுக்கிறாங்க ஸோ அதுக்கு யாருமே விண்ணப்பிக்கலை அப்படிங்கும்போது ரெக்யூர்மெண்ட் போர்டு மூலியமாக தானே போய் விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்றது தான் நிறைய பேரோட எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ ரொம்ப பேர் முன்னாடி இருந்து படிச்சுக்கிட்டு அதாவது இப்போ விண்ணப்பிக்கிறவங்க அப்படிங்கிறது ஜூனியர்ஸ் விண்ணப்பிக்காமல் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க சீனியர்ஸ் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற சீனியர்ஸ் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு அது எக்ஸாம்ஸ் வர வர அவங்க சொல்கிற எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி வச்சு எல்லாமே ப்ரொசீஜராக வச்சுருக்காங்க பட் அவங்கள இன்னும் ஸ்டாஃபாக எடுக்காமல் இது ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய போராட்டங்களும் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம இதை சரி இதை தப்புன்னு சொல்ல வரல இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் நடக்குது அப்படின்றத மட்டும்தான் நம்ம சொல்கிறோம் ஸோ அதில் உங்களுக்கு வந்து நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் பண்ணலாம் இல்லை நான் ஏன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் எனக்கு எந்த வேலையுமே கிடையாது நான் வேலைக்கே போகாமல் இருக்கேன் நான் படித்து முடிச்சிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு எலிஜிபிள் இருக்குது நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னாலும் தாராளமாக பண்ணுங்கள் நான் இதை பண்ணுங்கள் இதை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லலை இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இந்த மாதிரி ரெண்டு கேட்டகரியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ரெண்டு ப்ராப்ளம்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அதை மட்டும்தான் நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அது நீங்கள் எந்த சைடு வேணாலும் இருக்கலாம் அதாவது ஜூனியர் ஜூ ஜூனியர்ஸ் இப்போ முடிச்சுட்டு வர்றவங்க எந்த சைடு வேணாலும் இருக்கலாம் அது வந்து அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் நீங்கள் அப்ளை பண்ணுறது பண்ணாமல் இருக்கிறது அப்படின்றது ஒரு ஒருத்தரோட பர்ஸ்னல் அதை நம்ம யாரையுமே நீங்கள் பண்ண வேணாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது நீங்கள் தாராளமாக பண்ணுறதுனாலும் அதற்கான வழிகள் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும் என்ன கொடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லியாச்சு பண்ண வேணாம் அப்படின்னாலும் அவங்க ஏன் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் சொல்லியாச்சு ஸோ இதில் எது உங்களுக்கு படுதோ அதை நீங்கள் தாராளமாக எதுவாக எதுவாக இருந்தாலும் பண்ணலாம் ஏன்னால் நாமெல்லாம் வந்து குழந்தைங்களோ விவரம் தெரியாதவங்களோ கிடையாது ஸோ எல்லாருமே ஒரு டீச்சர்ஸ் அப்படிங்கும்போது ஒரு நூறு பேருக்கு நல்லது கேட்டதை சொல்லித்தர போகிற ஃப்யூச்சரில் சொல்லித்தர போகிற ஆளுங்க அப்படி இருக்கும்போது நமக்கே நல்லது கேட்டதை சொல்லித்தர தேவையில்லை ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எது நல்லது அப்படின்றத பார்த்து அதை பண்ணுங்கள் அடுத்து பிஜிடி எர்பி ரிசல்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இன்னும் எவ்வளோ நாள் வெயிட் பண்ண போகிறோன்னே தெரியல ஏன்னா இந்த கல்வியாண்டில் இந்த தற்காலிக வேலை அப்படின்றத அவங்க ஃபுல்லாக பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிஜிடிஆர்பி ரிசல்ட் வர்றதுக்கு டிலே ஆகலாம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லை நாங்கள் தற்காலிக போஸ்டிங் எடுத்துருக்குறோம் இருந்தாலும் பிஜிடிஆர்பியோட ரிசல்ட் விடுவோம் அப்படின்னு விடலாம் அதற்கும் சான்சஸ் இருக்குது ஸோ ரெண்டு விதமாக வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து ரெக்யூர்மெண்ட் போர்டு தான் முடிவு பண்ணணும் கவர்மெண்ட்டு தான் முடிவு பண்ணணும் நம்ம எதையுமே அதை வந்து சொல்ல முடியாது ஜஸ்ட்டு ரெண்டுத்துக்குமான வாய்ப்புகளுமே இருக்குது ஏன்னா அவங்க டெம்பரவரி போஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் இப்போ இவங்கள எப்போ வேணாலும் விட்டு தூக்குவோம் அதாவது ரெக்யூர்மெண்ட் போர்டு மூலயமா போட்டவங்களோ இல்லை ப்ரொமோஷனில் வர்றவங்களோ அப்படி இல்லை டிரான்ஸ்ஃபரில் யாராவது இந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற தற்காலிக ஆசிரியர்கள் பணி பணி நீக்கம் செய்யப்படுவார் ஸோ இதுதான் அவங்க டெம்பரவரி போஸ்டிங்கில் கொடுத்துருக்காங்க தெளிவாக அதனால் அவங்க ரெக்யூர்மெண்ட் போர்டு மேபி டெம்பரவரி ஸ்டாஃப்ஸை எடுத்துகிட்டு பிஜிடிஆர்பி அதாவது பிஜிடிஆர்பி ரிசல்ட்டை விட்டு ஸ்டாஃப்ஸை உள்ளே எடுத்துகிட்டு டெம்பரவரி ஸ்டாஃப்ஸை வெளியில் போக சொல்லலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை டெம்பரவரி ஸ்டாஃப்ஸ் ஒன் இருக்காங்களே அதனால் டிலே ஆகியும் ரிசல்ட் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இரண்டு விதமான வாய்ப்புகள் இருக்குது மேபி இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பொறுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒன் வீக்கில் ரிசல்ட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் தானே தவிர ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷூரிட்டி அப்படின்றது கிடையாது ஓரளவுக்கு ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பொறுத்தளவுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதற்கு மேலே எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்றது தெரியலை ஸோ சேஞ்ச் ஆச்சுன்னா ரிசல்ட் வர்றதுலேயும் தாமதமாகலாம் ஸோ இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒன் வீக் அப்படின்றது கரெக்டான டைமிங்காக இருக்கும் ஸோ அதுக்குள்ளே ரிசல்ட்டும் வந்துடும் அதே போல் நம்ம சேனலில் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் ஆகணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க எல்லா வீடியோவும் நோட்டிஃபேஷன் வந்துடும் தேங்க் யூ